குருமூர்த்தியினுடைய குணாம்சம் என்ன என்று காட்டுவதற்காகத்தான் நான் அதை எடுத்து போட்டு இருக்கிறேன். குருமூர்த்தி வகைராவுக்கு நான் உனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு அந்த பாரம்பரியம் எல்லாம் கிடையாது. காசு கிடைக்கும்னா காசு கிடைக்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்துவீங்களா? குருமூர்த்தி மண்ணை தோண்டி உண்மை கண்டுபிடிப்பாரு, ஆகாயம் தோன்றி உண்மையை கண்டுபிடிப்பார், கடலுக்குள்ள போய் கண்டுபிடிப்பார். ஆனா அதானி அநியாயத்தை பத்தி அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளும் ஏன் அடைத்து கொண்டது? குருமூர்த்தி வீட்டுல சாவர்கர் படத்தை அவர் வச்சுப்பாரா? சாவர்கர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை அதுல பொறித்துக் கொள்வாரா? பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து ஓய்வூதியம் வாங்கினாரு அப்படிங்கறத எழுதி வச்சுப்பாரா? ஊர்ல இருக்கிறதுல 30% பெண்கள் தான் பெண்மையுடன் இருக்கிறார்கள் என்று இவர் வீட்டுல எழுதி வைப்பாரா? அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி, ஒரு அரை வேக்காடு, மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான ஆட்கள்கிட்ட முன்னால கேட்டு இருக்காரு. இப்ப யாராவது ஆட்கள் இருப்பாங்க, ஆனா அந்த கம்யூனிஸ்ட பெரியார் திட்டம் மாதிரி ஏதாவது இருக்காண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாரு. காங்கிரஸ் திட்டினதுக்கு ஏதாவது இருக்காங்க, அவங்க ஏதாவது எடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை எடுத்து இப்படி போடுறது இருக்கு இல்லையா? 25 லட்சம் கோடி கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. புதிய சட்டங்கள் இயற்றாமலேயே அப்படியே அள்ளிட்டு வர முடியும் என்று சொன்னவர்களில் குருமூர்த்தி ஒருவர். நான் தெருவில் பெரியார் ஒரு நாள் இப்படி சொன்னா தெரியுமா, இவரை காங்கிரஸ் இப்படி சொன்னா தெரியுமா, இப்படி எல்லாம் பேச முடியுமா? இவர்கள் எப்போதுமே வந்து ஒரு லைன் லைட்ல இருக்கிறதுக்காக மலத்தை அள்ளி மேலே பூசி கொண்டு போனால் இவர்களை எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள் என்றால் மலத்தை பூசுவதற்கு தயங்க மாட்டார்கள். அவங்க கொஞ்ச காலம் குஜராத் மாடல்னு எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அசிங்கப்பட்டு போச்சு. ஏன் அசிங்கப்பட்டு போச்சு? இது இடிக்கிறதுன்னு பேசுறது இதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலைதான். நீங்க பாபர் மசூதியை இடிக்கிறேன்னு சொல்ல இடிச்சாங்க, ஞானவாபி மசூதிக்கு குறிவைக்கிறாங்க, இங்கேயும் பல இடங்கள்ல அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பெரியார் சிலையை உடைத்து விட்டால் பெரியார் இல்லாம போயிடுவாரு, அவர் சொன்னதெல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்றதும் முட்டாள்தனம். பெரியாரை எங்களுக்கு எதிராக 100% ஆப்போசிட்டாக நிறுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு முடியாது. படித்தவன், படிக்காதவன், அறிந்தவன், அறியாதவன், அவன் மனசில் பெரியாரை கொண்டாடுவான். பெரியார் இன்றைய தமிழகம் இந்த அளவுக்கு இருப்பதில் பெரியாருடைய பங்களிப்பை எந்த கொம்பனாலும் இல்லைன்னு அழிச்சிட முடியாது. நீங்க எத்தனை தடவை ஹிஸ்டரிய மாத்தி மாத்தி எழுதினாலும் அந்த ஹிஸ்டரிக்குள் அங்கே பெரியார் என்கிற மனிதன் இருந்து கொண்டுதான் இருப்பார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பாக பெரியார் தெரிவித்த ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. அதை தொடர்ந்து துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அந்த கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலக வாயில ஒரு பலகையாக பெயர்பலையாக வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறாரு. உண்மையில் பெரியார் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னாரா? சொன்னா அந்த எந்த இடத்துல எதை உணர்த்தக்கூடிய வகையில இந்த கருத்தை அவர் சொன்னார்? இல்ல, நான் அதை ரெண்டு விதமா பாக்குறேன். பல நேரங்களில் பல தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு அவுட்பர்ஸ்ட்ல சொல்லியிருக்கலாம். நான் எனக்கு எக்ஸாக்டா எந்த இடத்துல சொல்லியிருக்காருங்கிறத பத்தி எல்லாம் நான் ஒன்றும் தேடல, அப்படி ஒரு அவசியமும் இல்லை. ஒரு முறை மகாத்மா காந்தியிடம் கேட்டார், நீங்கள் பல விஷயங்கள் குறித்து கூறியுள்ள கருத்துக்கள் முரண்பட்டதாக இருக்கிறதே அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அப்போ அந்த கேள்விக்கு மகாத்மா காந்தி என்ன பதில் சொன்னாருன்னா, கரெக்டு, அது வந்து அப்போது எனக்கு கிடைத்த தகவல் அல்லது அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற முறையில் எனக்கு இருந்த மெச்சூரிட்டி இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. எனவே என்னுடைய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் என்னுடைய கருத்து என்னவென்று நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இன்னைக்கு சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இன்னும் என்னுடைய பார்வை விசாலமாவது, எனக்கு கிடைக்கிற கருத்துக்கள் அதிகமாவது, இதெல்லாம் வரும்போது இந்த கருத்து கூட மாறலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, அத்தகைய கருத்தல்ல இது. ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு கோபதாபத்துல ஒரு தலைவர் சொல்லுவது அல்லது வந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் வந்து கருத்துக்கள் என்கிற கேட்டகரியில இருக்க மாட்டேன். அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஏதோ ஒரு கோபம் இருந்ததுல வந்த அவுட்பர்ஸ் என்பதற்கு மேல இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை தலைவர்கள் பொதுவா வந்து தலைவர்கள் பொதுவா சொல்றதில்லை. ஒரு கன்சிடர்டு அனலைஸ்ட் ஒப்பீனியன் என்பதற்கு பாத்தீங்களா, ஆகத்தான் யாரும் எடுத்துப்பாங்க.
இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் சில விஷயங்களை சொல்றாங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறது கிடையாது. உதாரணமா குருமூர்த்தி அவர்கள் சோவினுடைய பத்திரிகை, சோ வச்சிருந்த பத்திரிகையை ஏமாற்றி அபகரித்து விட்டார் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இவர் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் இல்லை, சில பத்திரிகையாளர்களும் சில நண்பர்களும் என்கிட்ட சொன்னாங்க. இவங்கெல்லாம் முகம் தெரியாம அப்படி போற இடத்துல சொல்ற கருத்துக்களா இருக்கு. இன்னொருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடக்கிற ரெய்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மீது அது வந்து ஒரு பணம் பறிக்கிற ஏற்பாடு, தமிழ்நாட்டுல ஒரு ஆடிட்டர் தான் அதுக்கு வந்து புரோக்கரா இருக்கிறாரு, அவரு அவங்களோட பேசி 50-50 முறையில எடுத்துக்கிறாங்க, இந்த காலத்துல மிக அதிகமாக சம்பாதித்தவர் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. நான் ஒரு முறை திருப்பூர்ல இருந்த ஒரு பிசினஸ் மேனோட பேசிட்டு இருந்தேன். ஏங்க நீங்க ஒரு காலத்துல வந்து நிர்மலா சீதாராமன் வந்தபோது பெரிய அளவுக்கு நிதி திரட்டி கொடுத்தீங்க, அவங்க ஏதோ உங்களை காப்பாற்ற போறாங்கன்னு சொன்னீங்க, பட் இந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. ஆனா உங்களுடைய கோபம் வெளிப்படையாக இந்த அரசுக்கு எதிராக வரலையே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லைங்க சென்னையில இருந்து ஒருத்தர் அவர் வந்து எங்களுக்கு ஆடிட்டுக்கெல்லாம் உதவி செய்யறோம்னு சொல்லி ஆரம்பத்துல அவர் சில ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவங்களையெல்லாம் வச்சிருந்தோம், அவங்களுக்கு எங்களுடைய கணக்குகள் தெரியும், இன்ஃபேக்ட் அவங்களே சொன்ன சில மாறுதல்கள்லாம் இருக்கு, பட் பிற்காலத்துல அது ஒரு இப்ப என்னன்னா அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சில பேர் சில இடங்கள்ல சொல்ற விஷயங்கள். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு நபர் என்றோ பல நபர்கள் என்றோ வைத்துக்கொண்டு நான் என்ன சொல்ல மாட்டேன்னா இந்த நபர் இப்படிப்பட்டவர் தான், எனவே இவருடைய இது இவருடைய நடவடிக்கை இதுதான் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம் என்னன்னா இப்ப பெரியார் இதை சொன்னாரு இங்க எழுதி வைக்கணும், அதை சொன்னாரு அங்க எழுதி வைக்கணும், சரி நான் என்ன சொல்றேன், பிராமணியம் சம்பந்தமாக அவருடைய பெரும்பாலான கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குருமூர்த்தி வீட்டில் பெரியார் சொன்ன அதை எதையாவது எழுதி வச்சுப்பாரா? இல்லை நான் என்ன கேட்குறேன், அவங்க பெரிய ஆட்களாக நம்புகிற சாவர்கர், சாவர்கர் படத்தை அவர் வச்சுப்பாரா? அவர் வீட்டில் வச்சு சாவர்கர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை அதில் பொறித்து கொள்வாரா? இல்லை சாவர்கர் சம்பந்தமாக பிரிட்டிஷ்காரங்க சொன்னதை எல்லாம் இவருக்கு சர்டிஃபிகேட் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்ததை எல்லாம் அவர் வீட்டில் மாட்டி வச்சுப்பாரா? இல்லை சாவர்கர் வந்து இப்படி பேசினதுனாலலாம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து ஓய்வூதியம் வாங்கினாரு அப்படிங்கிறத எழுதி வச்சுப்பாரா? விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு ஜீரோன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் காரன், விடுதலை போராட்டத்தில் இந்த மாதிரி பண்ணவன்னு குருமூர்த்தி ஏத்துப்பாரா? நான் இன்னொன்று கேட்க விரும்புகிறேன், இவரே பல சமயங்களில் ஜாதி சம்பந்தமா பெண்கள் சம்பந்தமா சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்தில் நான் பெரியார் கருத்து சாவர்கர் கருத்தெல்லாம் வேண்டாம், இவர் சொன்ன மாதிரியே ஊர்ல இருக்கிறதுல 30% பெண்கள் தான் பெண்மையுடன் இருக்கிறார்கள் என்று இவர் வீட்டில் எழுதி வைப்பாரா? ஜாதி பொருளாதார ரீதியாக அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, அது வந்து பொருளாதாரத்தை உருவாக்குகிறது, எனவே நான் ஜாதியை ஆதரிக்கிறேன் என்று இவர் வீட்டில் எழுதி வைப்பாரா? என்ன விதமான மனோநிலை? அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி ஒரு அரை வேக்காடு, அவர் இதை யாத்தையாவது இருந்து கேட்டுப்பாரு டக்குன்னு, மதன் ரவிச்சந்திரன் மாதிரியான ஆட்கள்கிட்ட முன்னால கேட்டிருந்திருக்காரு, இப்ப யாராவது ஆட்கள் இருப்பாங்க, ஆனா அந்த கம்யூனிஸ்ட பெரியார் திட்டம் மாதிரி ஏதாவது இருக்காண்ணா அப்படின்னு கேட்டிருப்பாரு, காங்கிரஸ் திட்டினதுக்கு ஏதாவது இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது எடுத்து அனுப்பியிருப்பாங்க, அதை எடுத்து இப்படி போடுறது இருக்கு இல்லையா? இது வந்து இவங்களை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற பயத்தையும் நாளாந்தார பேச்சாளர்களுடைய மனநிலையையும் குறிக்கதே தவிர அதுக்கு மேல இது எதுவும் இருக்கிறது மாதிரி தெரியல. சரி, குருமூர்த்தி என்கிற ஒரு நபர் அவர் பல காரியங்கள் செய்கிறார், அந்த காரியங்கள்ல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கிட்டு இது மட்டும்தான் குருமூர்த்தின்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்து அவர் இந்திய மக்களை ஏமாற்றினார் என்று நான் சொல்வேன். 25 லட்சம் கோடி கருப்பு பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது, புதிய சட்டங்கள் இயற்றாமலேயே அப்படியே அள்ளிட்டு வர முடியும் என்று சொன்னவர்களில் குருமூர்த்தி ஒருவர், அவர் இன்னைக்கு மறுக்க முடியாது. ஒன்னு அவர் இந்த காலத்துல அதை பத்தி பேசியிருக்கணும், அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா தப்புன்னு சொல்லி மன்னிப்புத்துக்குத்தானே கேட்கணும். இதெல்லாம் அவங்க நான் ஸ்டடி பண்ணதா சொன்னது. பட் பெரியார் காங்கிரஸை பற்றி இப்படி சொன்னார், ஆமா காங்கிரஸை நாங்க இப்பவும் கூட தான் சொல்றோம், அது ஒரு பெரும் முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியினர். திமுகவும் நானும் ஒரே கட்சி இல்லை, திமுகவை பற்றி நாங்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறோம், அதுல ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் நான் மாற்றுக்கிறது, எங்களை பத்தி திமுக கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறது. பட் ப்ராப்ளம் என்னன்னா திமுக என்கிற ஒரு கட்சியை நான் அசஸ் பண்ணுகிற போது அது வந்து அது ஃபாலோ பண்ற டிராவிடியன் ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டுக்கு இதையெல்லாம்
செஞ்சிருக்கு. அது செய்ய முடியாத ஏரியா என்ன, அதுல நம்ம என்ன இப்படித்தான் நான் பேசணே தவிர, நான் தெருவில் நின்றுட்டு பெரியார் ஒரு நாள் இப்படி சொன்னா தெரியுமா, இவரை காங்கிரஸ் இப்படி சொன்னா தெரியுமா, இப்படி எல்லாம் பேச முடியுமா? நீங்க அதாவது பெரியார் சொன்ன இந்த வார்த்தையில இது மட்டும்தான் இருக்கு. பெரியாரே காங்கிரஸ்காரரா தானே இருந்தாரு, பெரியார் வந்து கதராடை விட்டவரத்தானே இருந்தாரு, பெரியார் வந்து கல் எதுக்கு இறக்குவதற்கு எதிராகத்தானே இருந்தாரு, அது சொல்லுவார் அவரு. ஏன் அதை சொல்ல மாட்டேன்? வைக்கம் வீரர் பெரியார்னு இவர் வீட்டுல எழுதி வைக்க வேண்டியதானே, அதுல இவர் எது தடுக்குது? ஏன்னா ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்போதுமே வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கிறதுக்காக ஏதாவது, ஒருவேளை நாளைக்கு மலத்தை அள்ளி மேலே பூசி கொண்டு போனால் இவர்களை எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள் என்றால் மலத்தை பூசுவதற்கு தயங்க மாட்டார்கள். எனவே இவங்களுக்கு வந்து மலம் சரியா தப்பாங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை, எல்லாமும் சேர்ந்ததுதானே. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பேசக்கூடாது. காங்கிரசின் மீது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் கோபம் இருந்தது. நீங்க குருகுலம் விஷயத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஒழுங்கா போடல, சமமாக அவர்களுக்கு இல்லைங்கிறது இருந்தது. பிற்காலத்தில் அவருக்கு நீங்க சமூக நீதி சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க காங்கிரீட்டா இல்லைங்கிற விஷயம் இருந்தது. நான் என்ன கேட்கிறேன், இந்த 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 குருமூர்த்தி வகைராவுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு அந்த பாரம்பரியம் எல்லாம் கிடையாது. அதாவது பெரியார் வந்து பொதுவா பிராமணர்களை திட்டினார் என்று பலரும் பேசுவாங்க. ஒரு முறை வந்து தொலையே பாலசுப்ரமணியம் அவர் வந்து திண்டுக்கல் தொகுதியில போட்டியிட்டார். அவருக்கு பெரியார் பிரச்சாரத்துக்கு போனார், எங்க கட்சியினுடைய தலைவர் தொலையே பாலசுப்ரமணியம். அவர் போயிட்டு வந்த உடனே பெரியார்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, நீங்க வந்து எல்லாரும் பிராமினுக்கு எதிராக நிக்கணும்னு சொல்றீங்க, நீங்க ஏன் பாலசுப்ரமணியத்துக்கு போய் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெரியார் அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, நான் வந்து பாலசுப்ரமணியத்துக்கு ஏன் வேலை பார்க்கறேன்னா, பாலசுப்ரமணியம் மாதிரி ஒரு 10 பேர் அந்த கம்யூனிட்டியில இருந்தா நான் தனியாக ஒரு இயக்கம் வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று யாரை பற்றி சொன்னார், அவர் எந்த பிராமண சமூகத்தை விமர்சித்தாரோ, இவர் சொல்றாருல யார் காலையும் நக்கி பிழைப்பான்னு பெரியார் சொன்னாருன்னு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த ஒருத்தரை பற்றி பெரியார் சொன்னது. நீங்க வந்து பெரியார் வந்து பி ராமமூர்த்தி அவர் வந்து ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்களுக்குள்ள இந்த விவாதம் நடக்குது, கம்யூனிசம் சரியா திராவிடம் சரியா என்கிற விவாதம்லாம் நடக்குது. அப்படி கிளம்பி போகும்போது நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூப்பிட்டு, ஏன்பா நீ திருமணம் இன்னும் பண்ணிக்கலையா அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, இல்லைங்க நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், ஆனா எங்க அம்மா வந்து ஜாதி மறுப்பு திருமணம் இதுல எல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, எனவே நான் இப்ப திருமணம் செய்யறதா இல்லை என்று அவர் சொல்றார். நீ எப்ப திருமணம் நடந்தாலும் நான் தான் அதுக்கு வந்து நான் என்கிட்ட கட்டாயம் சொல்லணும், நான் வரணும்ன்ற. இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவங்க அம்மாவினுடைய மறைவுக்கு பின்பு காலையில போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் முடிச்சுட்டு நேர சட்டமன்றத்துக்கு வருகிறார். சட்டமன்றத்துக்கு வருகிற போதுதான் அவரை பற்றி சொல்லுகிறார்கள், நம்முடைய எதிர்கட்சி தலைவர் புது மாப்பிளையா வந்திருக்காரு. உடனடியா அன்னைக்கு சாயங்காலம் பெரியார் என்ன செய்யறாருன்னா, கூப்பிட்டு வச்சு இவருக்கு ரிசப்ஷன் நடத்துறாரு, அதுல நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறார். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பெரியாரின் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனமே இல்லையா, மிக கடுமையான விமர்சனங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் தனிநபர் சார்ந்ததல்ல, பட் விமர்சனம் என்பது வேற, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இப்படி பேசினார் என்று சொல்வதை வைத்துக் கொண்டு அதை நீங்க உங்க வீட்டுல, நான் என்ன கேட்கிறேன், காசு கிடைக்கும்னா ஜாதி நியாயம்னா காசு கிடைக்கிற எல்லாத்தையும் நியாயப்படுத்துவீங்களா? குருமூர்த்தி உங்க வீட்டுல எழுதி வைக்கிறீங்க, எழுதி வைங்க, காசு கிடைத்தால் நான் எதை வேண்டுமானாலும் ஆதரிப்பேன், ஏன்னா ஜாதியை ஆதரிக்கிறேன், ஏன்னா அது பொருளாதாரத்தை உருவாக்குகிறது. சோ பணம் கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் குருமூர்த்தி அவர்கள் தன் வீட்டில் ஜாதியை ஆதரிக்கிறது மாதிரி பணம் கிடைக்கிற எல்லாத்தையும் நான் ஆதரிக்கிறேன் என்று அவர் வீட்டுல எழுதி வைப்பார்னு கேட்டா அது சரியா? அதுக்குள்ள அர்த்தங்கள் எவ்வளவு இதா இருக்கும். எனவே குருமூர்த்திகள் பேசுவதை பற்றி, குருமூர்த்தி மண்ணை தோண்டி உண்மையை கண்டுபிடிப்பாரு, ஆகாயம் தோன்றி உண்மையை கண்டுபிடிப்பார், கடலுக்குள்ள போய் கண்டுபிடிப்பார். ஆனா அதானி அநியாயத்தை பத்தி அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளும் ஏன் அடைத்து கொண்டது என்கிற கேள்வி ஒண்ணு முக்கியமா தானே இருக்கு. புரோக்கர் வேலை செய்கிற நபர்களாக இவர்கள் மாறிவிட்ட பிறகு அதை எதிர்த்து கேட்கிறவன் மேல எல்லாம் அவங்களுக்கு ஆத்திரம் வருது. இதை நான் இன்னொரு விஷயமா பாக்குறேன், கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக என்று அவர்கள் முன்வைப்பது. நீங்க சாதாரண நேரத்துல குருமூர்த்தி ஒரு ரிசர்வ் பேங்க் டைரக்டர் ஆயிட முடியுமா, அவ்வளவு என்ன ஒரு திறமைசாலி என்கிற கேள்வி வரும்.
ஆனால் அவருக்கு வாழ்வளித்திருக்கிறது இந்த மோடி அரசாங்கம், இவரை போன்றவர்களுக்கு, இவருக்கு மட்டுமல்ல இவரை போன்றவர்களுக்கு. எனவே இவர்களுக்கு அந்த அரசின் மீது, அது செய்கிற தப்பின் மீது தாக்குதல் வருகிற போது பதட்டம் வருகிறது. ஒரு நாளாந்திர மனிதர்களை போல சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு குருமூர்த்தி அசிங்கப்படணும் அதுக்கு, அதை எடுத்து போட்டதுக்கு. ஆக்சுவலா ஒருத்தர் கூட என்னோட ட்வீட்ல வந்து கீழே போட்டிருந்தாரு, அவர் போட்டிருந்தா நாலு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நான் போடுறேன். நான் இதை அவர்கிட்ட சொல்ல விரும்புறேன், எப்படி வந்து தேவடியால் பெற்ற திருமகனே அண்ணாதுரைன்னு அவரை சொன்னாங்கன்னா, சரி சரி இதை எழுதி எல்லாரும் லைட்டு போட்டு பாருங்கப்பான்னு சொன்னது மாதிரி, குருமூர்த்தியினுடைய குணாம்சம் என்ன என்று காட்டுவதற்காகத்தான் நான் அதை எடுத்து போட்டு இருக்கிறேன். அவர் ஏதோ பெரிய புத்திசாலி, அவர் ஒரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நாளாந்தரத்துக்கு கீழே ஏதாவது இருந்தா அந்த நபர் என்று சொல்வதற்காகத்தான் நான் அதை எடுத்து போட்டேன். சரி, இந்த விஷயம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றால் முதல் கையெழுத்தாக கோவில்களின் வாசலில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை நீக்குவோம், அதாவது பெரியார் சிலையை நீக்குவோம், அந்த இடத்துல இருந்து அகற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்ததை தொடங்கி தான் இந்த அதை தொடர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுது. அண்ணாமலையினுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இல்ல, அண்ணாமலை நான் இஷ்யூவை பேசணும்னு நினைக்கிறார். வேலை வாய்ப்புன்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிற கேள்வி வரும். விலைவாசின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சது என்கிற கேள்வி வரும். தனிநபர் வருமானம் அடிபட்டு போகுதே அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்று வரும். இப்படி எல்லா வகையிலும் தோற்று போன, அம்பலப்பட்டு அம்மனமாய் நிற்கிற ஒன்றிய அரசாங்கத்தின் பேரில் எந்த விமர்சனமும் வராமல் இருக்கும் பொருட்டு, இப்ப அவரு இடையில கூட ஒன்னு சொன்னாரு, தமிழ்நாடு அரசாங்கம் ஒவ்வொரு குழந்தையின் தலை மீதும், ஒரு தனிநபர் மீதும், மூணு புதுசா ஒரு குழந்தை பிறந்தா 3,34,000 ரூபாய் கடனை வைத்து விட்டு போயிருக்கிறது. இவர் இப்படி சொன்னோன்ன அது ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனை, நம்ம வாழ்வாதார பிரச்சனையா, வாழ்வாதார பிரச்சனை. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன கேள்வி முன் வந்ததுன்னா, சரியா 1947 இருந்து 2014 நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வர்ற வரைக்கும் 50 லட்சம் கோடியா இருந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் இப்ப 150 லட்சம் கோடி, 50 வருஷத்துல அதிகபட்சமா வாங்கினது, 67 வருஷத்துல அதிகபட்சமா வாங்கினது 50 லட்சம் கோடி. ஆனா நீங்க வந்து ஒரு 9 வருஷத்துல 100 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. 100 லட்சம் கோடியும் அவங்க அந்த 50 லட்சம் கோடி என்ன வந்தது, நிறைய சப்சிடிஸ் கொடுத்தாங்க, நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க, இதெல்லாம் வந்த பிறகுதான் இது வந்தது. ஆனா நீ பெட்ரோல்ல மட்டும் அடிச்ச கொள்ளை கிட்டத்தட்ட 30-32 லட்சம் கோடி பெட்ரோலிய பொருட்களின் மீது மட்டும் இவ்வளவும் பண்ணிட்டு, அரிசிக்கு உட்பட 5% நீங்க வந்து ஜிஎஸ்டி போட்ட ஆட்கள் இவ்வளையும் போட்டுட்டு 100 லட்சம் கோடி எங்க பண்ணிருக்க அப்படிங்கிற கேள்வி எதிர்த்து வருது. அப்ப அதுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா இந்த அகற்றுவது என்பது அப்படின்னு பேசுறது, இடிக்கிறதுன்னு பேசுறது, இதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலைதான். நீங்க பாபர் மசூதியை இடிக்கிறேன்னு சொல்ல இடிச்சாங்க, ஞானவாபி மசூதிக்கு குறிவைக்கிறாங்க, இங்கேயும் பல இடங்கள்ல அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து திட்டமிட்டு, ஏங்க பெரியார் சிலை அங்க இருந்தா என்ன இல்லைன்னா, நான் ஒண்ண மட்டும் சொல்றேன், கோயிலை இடிப்பதனால் அல்லது மசூதியை இடிப்பதனால் சர்ச்சுகளை இடிப்பதனால் இந்த நான் உலகத்துல இருந்தே வந்து ஆன்மீகத்தை ஒழித்து விட முடியும் என்று நம்புவது முட்டாள்தனம். அதே மாதிரி பெரியார் சிலையை உடைத்து விட்டால் பெரியார் இல்லாம போயிடுவாரு, அவர் சொன்னதெல்லாம் இல்லாம போயிரும்னு சொல்றதும் முட்டாள்தனம். ஏன்னா பெரியாரினுடைய தேவை இருக்கும் வரைக்கும் படித்தவன் படிக்காதவன் அறிந்தவன் அறியாதவன் அவன் மனசில் பெரியாரை கொண்டாடுவான். கடவுள்னாலதான் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று மனிதன் நம்புகிற வரை இன்னும் எவ்வளவு பெரிய கடவுள் வந்தாலும் சரி, இந்த கடவுள் நம்பிக்கையை ஒன்றும் மாற்ற முடியாது. அதே மாதிரி பெரியார், இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பேச்சு. இது வந்து அடிப்படை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளிலிருந்து, இப்ப நீங்க அவங்க திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உலகமே வந்து நரேந்திர மோடியை அவரை விஸ்வகுருவா மாத்திருச்சு அப்படின்னு பாருங்க, ஏன்னா வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கனடாங்கிற ஒரு நாட்டோட உங்களால நார்மலா இருக்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாடு கத்தார் உங்களோட நெருக்கமா இருக்க நாடுதான், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களை உங்களால மீட்டு கொண்டு வர முடியல, உங்களுக்கு டிப்ளமேட்டிக் சேனல் ஒன்றும் படு மோசமா இருக்கு. இப்படி நீங்க எங்கேயே சுத்தி பாடிங்கனாலும்
உள்நாட்டு பிரச்சனைகள், வெளிநாட்டு பிரச்சனைகள், இது எதையும் தீர்க்க முடியாத ஒரு அம்பலப்பட்டு போய் நிற்கிற ஒரு அரசாங்கம், அதனுடைய மாநில தலைவர், அவர்னால தமிழ்நாட்டில் காங்கிரீட்டா நான் இதை செய்வேன். இதை நீங்க இடையில கோயில்னு ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தாங்க, அவங்க என்ன ஆன்மீகம்னா கோயில் தானே எடுப்பாங்க. கோயிலை எடுத்த உடனே கோயில் நடத்த வச்சிருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தா அது வந்து பாஜக, அது என்ன விஸ்வஹிந்து பரிஷத், அப்புறம் வந்து என்ன ஆலய வழிபாட்டு குழுவோ ஏதோ ஒரு பேரு, இப்படி இவங்க எல்லாரும். நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நீங்க பன்ருட்டியில மட்டும் பாஜகவினுடைய நகர செயலாளராக இருந்தவர் 100 கோடி மதிப்புள்ள சொத்தை, அது கைட்லைன் வேல்யூ, அதை வச்சிருந்தாரு, அவர்கிட்ட இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. எவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் இருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு இப்போ இது பெரியார், பெரியாரை சுற்றி இருக்க கோயில்னு வந்த உடனே அதை காங்கிரீட்டா அவங்க முன் கொண்டு வந்தோடனே இப்ப பெரியார்னு வைக்கிறாங்க. நீங்க போறவங்க என்ன சொல்லணும், நான் வந்தா வேலை வாய்ப்புக்கு இது, விலைவாசிக்கு இது. சி, அவங்க கொஞ்ச காலம் குஜராத் மாடல்னு எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அது அசிங்கப்பட்டு போச்சு. ஏன் அசிங்கப்பட்டு போச்சு? இப்ப நீங்க சமீபத்துல பாருங்க, ஒரு ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. இந்த பாலம் 2012 இடிந்து விழுகிற 14வது பாலம். 2016 2022 வரை ஒரு ஆண்டுக்கு சராசரி 2 பாலம் இங்கே இடிந்து விழுந்திருக்கிறது. ஆனா இதை நம்ம ஒரு பத்திரிகைகள் எழுதாது. 1/3 இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. ஏன் 1/3 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது. 1/3 வறுமை கோட்டுக்கு கீழேனா கிராமப்புறத்துல 26 ரூபாயும் அதிகபட்சம், நகர்ப்புறத்துல அதிகபட்சம் 32 ரூபாயும் வாங்குறவங்க, அதிகபட்சம் வாங்குறவங்க அப்படின்னா அதுக்கு கீழேயும் அதுக்குள்ளேயும் வாழ்றவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து 1/3, எனவே அந்த மாடலை முன்வைக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில மோடியை முன்வைக்கலாம் என்று சொன்னா, மோடி ரொம்ப பிரமாதமாக சொன்ன மோடி முகம்தான் எங்க முகம், எங்க வெற்றியே மோடி தான் சொன்ன, அது ஹிமாச்சல பிரதேசத்துல தோத்து போச்சு, பஞ்சாப்ல தோத்து போச்சு, கர்நாடகால மிக மோசமாக அவருக்கு, கர்நாடகாலையும் பிஜேபி வந்து என்ன சொல்லுச்சு, நரேந்திர மோடி பஜ்ரங் ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லுவோம். கேரளா ஸ்டோரி படத்தை போய் பாருங்க, காஷ்மீர் பெயின்ஸ பாருங்க, இவ்வளவு கேவலமா உலகத்துல யாருமே நடந்து கொண்டது இல்லை, அது பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. எனவே இப்போ வந்து அவர்களுக்கு மோடியை முன்னிறுத்த முடியாது. பாஜகவினுடைய இப்போ இப்போ தமிழ்நாட்டுல வேற சில பிரச்சனைகள் வந்திருக்கு, இதை ஒட்டிதான் அவர் அதை எடுக்கிறாரு. என்ன வருது, சி, இந்தியாவில் நிதிப்பகிர்வில் ஒரு மிகப்பெரிய மாநிலங்களுக்கிடையே பாரபட்சம் காட்டப்படுது. அந்த பாரபட்சம் காட்டப்படுவதில் உச்சபட்ச பாரபட்சத்துக்கு உள்ளாவது தமிழ்நாடு என்று இவர்கள் முன்வைக்கிற போது, அவங்கனால முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 2011 நரேந்திர மோடி தான் அந்த ரெசல்யூஷனை அவங்க நேஷனல் கவுன்சில் ஃப்ளோட் பண்றாரு, 50% நீங்க வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அதுல பாரபட்சம் இல்லாம இருக்கணும்லாம் சொல்றாங்க. ஸோ இப்ப அது ஒரு சீரியஸான பிரச்சனையா வருது, அதுக்கு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல முடியாது. எனவே இப்படி திசை திருப்புவார்கள். எனவே நீங்க எதெல்லாம் டிவிசிவா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க கையில் எடுப்பாங்க, அதனால அவர் இந்த பிரச்சனையை எடுக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டில் அவர் போன இடங்களில் நீங்க கொஞ்ச காலம் ஊழல்னு சொன்னாங்க, இப்ப ஊழலை அவங்க சொல்ல முடியாது. 7.5 லட்சம் கோடி ஊழல் என்பது வெளிப்படையாக வந்திருக்கு. பினான்சியல் டைம்ஸ் வெளிப்படுத்திய ஊழல் என்பது அதானி 2 லட்சம் கோடிக்கு நிலக்கரியை வாங்கிட்டு அதை 4 லட்சம் கோடின்னு சொல்லி இந்திய நிறுவனங்களுக்கு வித்திருக்காரு அப்படிங்கிற பிரச்சனை வந்திருக்கு. இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை ஏற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்ப ஊழல்னு அவங்களால எதையுமே பேச முடியாத சூழல். இப்ப நேத்து ஒரு விவாதத்துல பார்த்தேன், சில செய்திகளை பார்த்தேன், அண்ணாமலையினுடைய இந்த நடைபயணத்துக்கு தொழிலதிபர்கள் மிரட்டப்பட்டு கோடிக்கணக்கான பணம், நான் ஒரு நாள் சொன்னேன், ஆக்சுவலா பாஜகவுக்கு ஆதரவான 2 பேர் இருந்தாங்க, வந்து கன்னியாகுமரியில அந்த நடைபயணத்தை பார்த்தேன். இவ்வளவுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அவங்களுக்கு வலுவா உள்ள மாவட்டம், தமிழ்நாட்டிலேயே அதுதான் வலுவா உள்ள மாவட்டம். அதுல பாஜக ஆதரவுக்காரரு ஒண்ணு என்ன சொல்றாரு, நம்மளை எப்படிங்க நம்புவாங்க, நம்முடைய பலம் வலிந்தோட வேண்டும், ஆனா நம்முடைய பண கொழுப்பு இதுல வலிஞ்சு ஓடுது, அது வந்து இதுல இருந்து அது என்ன மேம்பாலங்கள்ல வலிஞ்சு ஓடுது, தனியார் சுவர்களில் வலிந்து ஓடுகிறது பண கொழுப்பு. அவர் சொன்னாரு, பழம் வலிந்து ஓடுவதற்கு பதிலாக பண கொழுப்பு வலிந்து ஓடுகிறது. இது இது என்ன கட்சினே எனக்கு தெரியல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து அவரு நம்மனும் பேசிக்கிட்டாரு, அவங்கன்னும் பேசிக்கிட்டாரு. ஆனா இதுதான் அவங்களுடைய முகம். எனவே அவங்க இதை டைவெர்ட் பண்றதுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
அடிப்படையில பாத்தீங்கன்னா வாழ்வாதார பிரச்சனையில இருந்து திசை திருப்புவதற்காகத்தான் அவர்கள் சொல்றாங்க. நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க பெரியார் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இல்லாமல் இல்லை, விமர்சனம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பெரியாரை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நிறுத்துவது இல்ல கம்யூனிஸ்டுகளை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது, இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு காலமும் நிறுத்த முடியாது. நீங்க பாத்துங்க, அம்பேத்கர் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு, பெரியார் மேல விமர்சனம் இருக்கு. அதை ஏன் சொல்றீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மீது எனக்கு விமர்சனம் இருக்கும், அந்த தலைவருக்கு என் மீது விமர்சனம் இருக்கும். என் கட்சி எடுக்கிற 100% முடிவுகளிலும் எனக்கு உடன்பாடு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அது செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை இருக்கு? ஒரு கூட்டு செயல்பாடு இருக்கு. நான் சொல்றத ரெண்டு பேர் ஏற்காம இருக்கலாம், மொத்தமா சொல்றத நான் ஏற்காம இருக்கலாம், ஆனா அடிப்படையில் நாங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட். அதே மாதிரி பெரியாருக்கும் எங்களுக்கும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பொறுத்த மட்டும் இல்ல, அதுல உடன்பட்டு இருக்கிறோம். இதுல எதிரே எதிரே இங்க ஒன்னே ஒன்னு ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, பெரியாரை எங்களுக்கு எதிராக 100% ஆப்போசிட்டாக நிறுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு முடியாது. அதே போல எந்த வகையிலும் 1% நீங்க வந்து பிஜேபியோட ஒட்டோ உறவோ அல்லது அவங்களோட ரிசம்பளன்ஸோ இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அதையும் பார்க்க முடியாது. அம்பேத்கர் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது, எங்க கட்சிக்கு விமர்சனம் இருக்கிறது, அம்பேத்கருக்கு எங்கள் மீது விமர்சனம் இருந்தது. தொழிற்சங்கம் நடத்துறது எப்படின்னு அவர் எங்களுக்கு சொன்னாரு, நீங்க நடத்துற தொழிற்சங்கம் சரியில்லைன்னு நாங்க சொன்னோம். மதம் மாறினால் சரியாகி விடுமா என்கிற கேள்வி எங்ககிட்ட இருந்தது, வெறும் ஜாதி திருட்டல் சரியா என்கிற கேள்வி எங்ககிட்ட இருந்தது. இல்ல இல்ல நீங்க மார்க்சியத்தை அது புத்த மதம் தான் இந்தியாவுக்கு சரியா வரும் அது சொல்ற, இப்படி பல விஷயங்கள் இருந்தது. காந்தியோட நீங்க காந்தி ஜோசி கடித போக்குவரத்து எடுத்து பாருங்க, ஜோசி மீது பெரிய மரியாதை இருந்தது. ஆனா காந்தி இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க வந்து பெண்களை பொதுவாக்கி வைத்துக் கொள்ளாமே பொது உடைமை வந்தா பொதுவாக்கிடுவீங்களாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜோசி பதில் சொல்லியிருக்காரு, என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே போட்டு கொடுக்குற வேலையை சியாமா பிரசாத் முகர்ஜி பண்ணியிருக்காரு. அதுவும் கூட அந்த புத்தகத்துல இடையில அவர் உதவியாளர்கிட்ட, காந்தியினுடைய உதவியாளர்கிட்ட ஜோசி கேட்டதெல்லாம் இருந்திருக்கு. எனவே பிரச்சனை என்னன்னா கம்யூனிஸ்ட் இயக்கமே கூட 1964 வரை அதுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்தது. 67 அதிதீவிரவாதம் வந்ததுன்னு நாங்க சொல்றோம், இல்ல இல்ல நீங்க பின்னால போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி ஏங்க இது ஹியூமோஜினியஸாவே இருக்க முடியாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்களும் நானும் ஒரு பொதுவான புள்ளியில் நாம் சந்திப்போம். நான் இப்ப சொல்றேன், ஆக்சுவலா பிஜேபி என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், அச்சுறுத்தல் என்பது தேசத்திற்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு அது அச்சுறுத்தலாக வராமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில சிபிஎம் இருந்திருக்குமா? இருந்திருக்கவே இருக்காது. ஏன்னா காங்கிரசுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கொஸ்டினா வந்துதான் சிபிஎம் என்று ஆனது. ஆனா ஒரு தேசத்துக்கே ஒரு அச்சுறுத்தல்கள் வந்திருக்கிற போது ஓகே தமிழ்நாட்டுல காங்கிரஸோட சேர்ந்து நிற்கிறோம், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த அச்சுறுத்தல் இல்லைன்னா நிச்சயமா காங்கிரஸை எதிர்த்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கோம். எனவே பெரியாரை எங்களுக்கு எதிராக நிறுத்த முடியாது. பட் பெரியார் இந்த கேட்டகரியில வர மாட்டார். பெரியார் வந்து அவர் சமூக சீர்திருத்த இயக்கத்தில் முழுமுக்க முழுக்க எங்களோடு இருந்தார். அதாவது எங்க கட்சி இப்போ ஒரு பாடக்குறிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்கு எங்க கட்சி திட்டம் சம்பந்தமா. அதுல பாத்தீங்கன்னா பெரியார், அம்பேத்கர், ஜோதிபா பூலே, சாவித்ரி என்ற ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க கட்சியில இருந்தவங்களா என்ன? இவங்க எல்லாம் இடதுசாரிகளா என்ன? சி கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் சோசலிசம் என்பது வர்க்க சுரண்டலற்ற சமூக ஒடுக்குமுறைகளற்ற சோசலிச சமூகம் என்று சொல்லுகிறது. சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்னின்றார்கள். பலரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலை நுழைவு போராட்டத்தை அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வைத்தியநாத ஐயர் முத்துராமலிங்க தேவரோடு நிறுத்திடுவாங்க, கூட இருந்தது துளத்தி ராமூர்த்தி. அதை யாரும் இதுக்குள்ள சொல்ல மாட்டாங்க. இப்ப தமிழ் மொழினா மற்றவங்க பலரும் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்க வந்து தமிழ்ல முதல் என்னையா நம்ம சட்டமன்றம், நம்ம சட்டமன்றத்துல நம்ம தாய்மொழியில பேசாம எப்படி பேசுறது என்று தாய்மொழியில் ஒன்றுபட்ட சென்னை ராஜதானியில் அவரவர் தாய்மொழியில் பேசுவோம். அது கிடையாது, அதுக்கு முன்னால இங்கிலீஷ்ல தான் இருந்தாங்க. தாய்மொழியில் பேசுவோம் என்பதை அறிமுகப்படுத்தது கம்யூனிஸ்டுகள். சி சுப்பிரமணியத்தினுடைய குறிப்பு வந்து தமிழ்நாடு சட்டம் இதுல இருக்கு. இதெல்லாம் நம்ம இயங்கு போற புள்ளிகள் என்று ஒன்று இருக்கும், விலகி போகிற புள்ளிகள் கட்டாயம் இருக்கும். அது ஒரு நபர் என்கிற வகையிலும் எனக்கு வெவ்வேறு காலங்களில் ஏற்படும், ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் வெவ்வேறு ஏற்படும். நட்பு முரண்கள் பகை முரண்கள் என்று இருக்கிறது. நீங்க வந்து RSS, BJP, சங் பரிவார் பகை முரண்,
எனக்கும் பெரியாருக்கும் இருப்பது நட்பு முரண். எனக்கும் என் பையனுக்கு இருக்கும், எனக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கும், எனக்கும் என் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்கிறது என்னது? இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேர்த்தீங்களா நீங்க? இன்னைக்கு ஒரு விஷயத்துல கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். அப்போ இதுல வந்து என்னன்னா, பெரியார் இன்றைய தமிழகம் இந்த அளவுக்கு இருப்பதில் பெரியாருடைய பங்களிப்பை எந்த கொம்பனாலும் இல்லைன்னு அழிச்சிட முடியாது. நீங்க எத்தனை தடவை ஹிஸ்டரிய மாத்தி மாத்தி எழுதினாலும் அந்த ஹிஸ்டரிக்குள் அங்கே பெரியார் என்கிற மனிதன் இருந்து கொண்டுதான் இருப்பார். நீங்க தமிழ்நாட்டுல இடதுசாரிகளுக்கு ஒரு பங்கு வந்து, நீங்க கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கும் வந்து சாணிப்பால் சவுக்கடின்னு அவங்க பேசுறாங்கல்ல, அதுல இருந்து மீண்டு வந்தோன்ன வி சீனிவாசராவ் என்கிற மகத்தான மனித கம்யூனிஸ்டை விட்டுட்டு அந்த சரித்திரத்தை நீங்க எழுத முடியுமா? அல்லது நீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து திராவிட இயக்கம், நீங்க அதனுடைய தொடர்ச்சி, அவங்க நீதி கட்சியில இருந்தே சொல்றாங்க, நீதி கட்சியின் மீது அண்ணாவுக்கு விமர்சனம் இருந்தது, நீதி கட்சியின் மீது பெரியாருக்கு விமர்சனம் இருந்தது. ஆனா அந்த நீதி கட்சி ஆட்சி காலத்துலதான் நீங்க வந்து தேவதாசி ஒழிப்பு முறை, அதே போல நீங்க வந்து அது என்ன சமஸ்கிருதம் படிச்சாதான் நீங்க வந்து MBBS போக முடியும் என்கிற நிலைமை மாற்றப்பட்டது. இதெல்லாம் நீங்களும் நானும் வெறுப்பு சார்ந்ததா? அது அவர்களுடைய பங்களிப்பு சார்ந்தது. நான் சொல்ல விரும்புகிறேன், திமுகவோடு கடுமையான முரண்பாடு இருக்கிறது, இருந்தது. நான் இல்லைன்னா வந்து சொல்லுவேன்னா, அப்படி இல்லைன்னா நாங்க எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்க முடியும்? ஆனா நீங்க இந்தியாவில் முதல் முதல் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பதை திமுக ஆட்சி கொண்டு வந்ததுங்கிறத யாராவது மறைக்க முடியுமா என்ன? நான் மாத்தி சொன்னேன்னா அது உண்மையாயிருமா என்ன? அப்படிலாம் எது ஆகும்? எனவே பெரியார் என்பவர் தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சியில் ஒரு அழிக்க முடியாத, மாற்ற முடியாத, நிராகரிக்க முடியாத பங்களிப்பை செய்திருக்கிறார். அப்படி ஒருவரைக்கு நேர் எதிராக கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்காது. அவர்கிட்ட நாங்க தவறுன்னு பார்த்ததை நாங்களும் விமர்சிப்போம், அவங்களும் எங்களை விமர்சிப்பாங்க. அது நட்பு முரண் என்பதை தவிர வேறு எதுவும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.